இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, கோபி வந்து இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல ராதிகாவோட வீட்டுல அப்படியே ஒண்ணும் முடியாம நின்றுட்டு இருக்காரு. ஏன்னா வந்து அவருக்கு எதுவுமே ராத்திரி நடந்ததெல்லாம் ஞாபகத்துல இல்ல. இப்போ அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, வந்து மயு நீங்க வா, மயு இங்க வானா, மயு வந்து எனக்கு நீங்க கோபமா இருக்கீங்கம்மா, எனக்கு உங்க பக்கத்துல இருக்க பயமா இருக்கு, நான் வந்து அங்கிள் கூட இருக்கேன் அப்படின்னு அங்கிளே வந்து கிட்ட கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு இன்னும் கோபம் வருது. ஒரு கட்டத்துக்கு மேலே வேகமாக போய் இழுத்து பலர் பலர்னு அடிச்சு விட்டு உள்ளே போகணுன்னா உள்ளே போயிடுறாங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறமா தான் என்ன ஆகுது அப்படின்னா, வந்து கோபிக்கு ஒன்றும் புரியல. ஏன் நீ குழந்தைய திட்டுற, எதுக்கு இந்த குரலை வசதி பேசுகிற, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னா, என்னையா நினச்சிட்டு இருக்க, என்னை பற்றி, நான் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இன்னொரு குடும்பத்தை கெடுக்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தியா, இல்லை என்ன வந்து இதை விட கேவலமாக நீ நினச்சிட்டு இருக்க, அப்படி இப்படிலாம் பேசினோடனே இவர் ஒன்றும் புரியல. அது என்ன யான் வேறு பேசிட்டாங்களா, நான் என்ன பண்ணேன், எதுக்கு என்ன இப்படி திட்டுற, என்ன நடந்துச்சு அப்படின்ன உடனே டீச்சரோட குடும்பமே என்னை வந்து அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் நீங்கள் தான், என்ன சொல்லாமலே மறைச்சி போய் சொல்லியிருக்கேன். அந்த குடும்பம் அவங்க என்ன சிஸ்டர் மாதிரி பார்க்குறாங்க, அந்த குடும்பம் என் மேலேயும் மயும் மேலேயும் அன்பாக இருக்காங்க, எல்லாத்தையும் கெடுத்துடல வெளில போ அப்படிங்கிறாங்க. ஐயோ இல்லை, நான் ரெண்டு நிமிஷம் பேசிக்கிறேன் அப்படின்னா, நீ ஒன்றுமே பேசவனா வெளில போ அப்படின்னு தர தரதரன்னு பிடிச்சி இழுத்து கொண்டு போய் இதுக்கப்புறம் நீ வரவே வராதுன்னு வெளில அனுப்பிட்டாங்க. என்னையா மயு வந்து என்னையா ராதிகா வெளில போன்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னு அப்படியே இவர் அதிர்ச்சியாகி, முத்து படத்தில் வந்து நம்ம தலைவர் அடித்து வெளில துரத்த மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தார். இவங்க கதவில் சாஞ்சு இன்றைக்கி மூணாவது தடவையாக அழுது இருக்காங்க. என்ன செய்கிறதே உங்களுக்கு ஒன்றும் புரியல. அழுது வந்து இனிமேல் நீ மூஞ்சிலே முடிக்காது, இனிமேல் இங்கே வரவே வராது, இந்த பக்கம் காலை எடுத்து வைக்காதுன்னு துரத்தி விட்டுறாங்க. இப்போ செல்வியும் பாக்கியாவும் வந்து இதில் இருக்காங்க, அந்த அவங்களோட சமைக்கிற ஆஃபீஸில் இருக்காங்க. அங்கே வந்து பாக்கியா ஒரு மாதிரி குழப்பத்திலே இருக்க, செல்வி வந்து நீங்கள் சும்மா பொசிஷனை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காத, அவன் கையை மீறி போயிட்டாருங்கிறத முடிவு பண்ணி பிஸ்னஸ் யாச்சும் கையில் தக்க வச்சுக்கோ, அதுதான் உனக்கு உதவும்னு கரெக்டான பாயிண்ட்டை சொல்கிறாங்க. அதில் அவர் ரெண்டு பேர் ஏற்கனவே வந்து நீங்கள் ரெண்டு பேர் தான் முக்கியம், இப்போ ரெண்டு பொம்பளை கூட வாழ்வர் கூட நீ வந்து வாழணும்னு ஆசைப்படுற அப்படின்னு உங்க அழவே ஆரம்பிச்சிட்டாங்க. அழுதே என்ன ஐயோ அழாதீங்கக்கா அப்படின்னு சொல்லி செல்வி சொல்லப்போனா, இல்லை என்னை பிடிக்காதுன்னு சொல்லிட்டாருன்னு அழுத உடனேச்சி, இதுக்கு அழுத உனக்கு தான் அவருக்கு தான் உனக்கு பிடிக்காது ஏற்கனவே தெரியும் இல்லை, இது ஒரு விஷயம் அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு செல்வியாக கடுப்பாயிட்டாங்க. நம்ம தான் கடுப்பாயிட்டோம். உடனே நான் ராதிகா வீட்டுக்கு போகிறேன், எனக்கு உங்ககிட்ட எதை சொல்கிறதுக்கும் பயமாக இருக்கு, நீ அவங்களையும் எதாவது சொல்லிட்டா தான் அங்கே போகிறேன் அப்படின்னு கிளம்பி மன நிம்மதியை தேடி ராதிகா வீட்டுக்கு போகிறாங்க. கரெக்டான ஆள் அங்கே வந்து ராதிகா மயூட்டை வந்து எப்படியாவது சரி பண்ணலான்னு பார்த்தா மயூ கோபமாகவே இருக்காங்க. அப்புறம் ராதிகா ஒரு மீட்டிங் போகும்போது இப்போ பாக்கியா கதவை காலிங் பெல் அடிக்கிறாங்க, உள்ளே வந்து உட்காந்தோன்னே ரொம்ப வருத்தமாக இருக்க மயூ கடைசியாக சொல்கிறாங்க, அங்கிள்கிட்ட பேசுன்னு அம்மா தான் சொன்னாங்க, அங்கிள்கிட்ட பேசாதனும் அம்மா தான் சொல்கிறாங்க, அதுக்கு என்ன அழிச்சிட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக அடிச்சுன்னு அவங்க அழுத உடனே நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு இவங்க கேமெல்லாம் விளையாடி ஜாலியாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த குழந்தைய சொல்லி சரிப்படுத்திக்கிட்டு இருக்கிற அதே சமயத்தில் ராதிகா வெளில வராங்க. வெளில வந்தோன்னா அதிர்ச்சி ஆகிட்டாங்க இவங்களை பார்த்து, குற்ற உணர்ச்சியில் நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு பாக்கியா சொன்னோடனே அதோட ஷாக் ஆகிடுறாங்க. உடனே இல்லை குழந்தைய போய் அடிச்சிருக்கீங்களே அப்படின்னோடனே இவங்களுக்கு டக்குன்னு அப்படியே இறங்கிட்டாங்க, இல்லை சாரி அப்படின்ட்டு. உடனே வந்து குழந்தைகிட்ட சாரி டீச்சர் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, என்கிட்ட ஏன் சாரி கேட்குறீங்க, என்னையா அடிச்சிங்க அப்படின்ட்டு சிரிச்சுட்டே வந்து அவங்க இருக்க மயு வந்து மாடிக்கு போயிடுறாங்க. இப்போது நீங்கள் என்ன என்னாச்சு உங்களுக்கும் கல்யாணம் பண்ணிக்கு போகிறோம் பிரச்சனைனா, அவர் சரியே இல்லை, அவர் என்னை ஏமாத்திட்டாரு, அவர் நல்லவர் இல்லை அப்படின்னு இவங்க சொன்ன உடனே அவங்க ஷாக் ஆகி அப்படியே வந்து நீங்கள் சந்தோஷமாக வரணும்னு ஆசைப்பட்டேனே ராதிகா அப்படின்னு பாக்கியா சொல்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ தனக்கு இப்போ தன்னுடைய ஹஸ்பண்டை பற்றியே தானே வந்து தப்பாக வந்து அவர் நல்லவர் தான் அப்படின்னு சொல்ல போகிறாங்க பாக்கியா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.